நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி பதினெட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு ஐந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் ராகு கன்னியில் சுக்கரன் புதன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களின் மூலம் சாதகமான சூழல் அமையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் ரிஷவராசி அன்பர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொதுக்கூட்ட பேச்சுகளில் ஈடுபடுபவர்கள் கவனமாக பேசவும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் எண்ணங்களில் மாற்றம் உண்டாகும் மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே நுட்பமான செயல்பாடுகளால் செல்வாக்கு மேம்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பேச்சுக்களின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன வரவுகளின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் கடகராசி அன்பர்களே பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகளில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் குறைகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்பது புனர்பூசம் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஆராய்ச்சி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அமையும் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான தருணங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் கன்னியாராசி அன்பர்களே மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தோன்றி மறையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன வரவுகளில் காலதாமதம் உண்டாகும் புதிய நபர்களிடம் உரையாடும் போது பேச்சில் கவனம் வேண்டும் மனதில் நினைத்த காரியங்கள் தாமதமாக முடிவடையும் பெரியோர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள் துலாம் ராசி என்பர்களே புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மகிழ்வீர்கள் எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி அன்பர்களே வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் மூத்த உடன் பிறப்புகளிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் செயல்பாடுகளில் செயல்திறன் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவடையும் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்களால் இலாபம் அதிகரிக்கும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படும் இழுபறியான காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலாபம் அதிகரிக்கும் என்பர்களே உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் கும்பராசி அன்பர்களே இளைய சகோதரிகளுடன் ஒற்றுமை மேம்படும் தடைபட்டு வந்த பல காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பயணம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் உறவினர்களிடத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் ஆராய்ந்து பார்த்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும் மீனராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றியடையும் வீட்டிற்கு தேவையான புதிய சாதனங்கள் வாங்குவீர்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சிந்தனா திறன்கள் அதிகரிக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே யாராவது மீன ராசியில இருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக பெட்ரோத்தலாவது நடந்துடும் அதாவது நிச்சயதார்த்தமாவது நடந்துடும் அது மாதிரியான ஒரு கிரக சூழல் இருக்கிறது அதனால மும்முரமாக தேடினீர்கள் என்றால் மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிடும் உறுதி கன்ஃபார்ம் ஆயிடும் சிந்தனைகள் அதிகரித்து நன்மைகளை செய்ய தொடர் தொடங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும் வணக்கம்